கரூரில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து உரையாற்றிய அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் விந்தியா, திமுக கூட்டணியில் இரண்டு தனித்தொகுதி, இரண்டு பொது தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட் கேட்ட திருமாவளவனுக்கு வெறும் இரண்டு தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கியவர் ஸ்டாலின் எனவும், அதே நேரத்தில் ஆ ராசாவுக்கு நீலகிரி தனித்தொகுதியை ஒதுக்கி தான் ஒரு சாதி வெறியர் என்பதை ஸ்டாலின் வெளிப்படுத்தியிருப்பதாக சாடியுள்ளார். அதேபோல கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருக்கும்போது கரூர் வந்த ஸ்டாலின் செந்தில் பாலாஜி ஒரு ஊழல்வாதி எனவும், அவர் மீது வழக்கு தொடர்வேன் எனவும் பேசியபோது அதற்கும் திமுக தொண்டர்கள் கைத்தட்டினார்கள். அதேபோல திமுகவுக்கு சென்று சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜியை இப்போது ஸ்டாலின் நல்லவர் என பேசும் பொழுது அவர்களது தொண்டர்கள் கைத்தட்டுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். அரசியல் கூட்டணி வச்சிருக்காங்க. அதை